அன்பார்ந்து உதிரன் எஃப்எம் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். உங்க எல்லாருக்கும் தெரியும், இஸ்லாமிய வரலாற்றில் தியாகத்தின் அடையாளமாக இருந்த நபி இப்ராஹிம் மற்றும் நபி இஸ்மாயில் ஆகியோரின் தியாக வரலாற்றை ஞாபகப்படுத்தக்கூடிய விதத்துல தான் இந்த புனித ஹஜ் பெருநாள் என்பது கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில இன்றைய தினம் புனித தியாக திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து இஸ்லாமிய உறவுகளுக்கும் உதிரன் எஃப்எம் சார்பாக என்னுடைய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமில்லாம நாம் எல்லோரும் இந்த நேரத்துல குடும்பத்தாருடன் சந்தோஷமாக வீட்டில் இருந்தவாறே இந்த பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்துல பல உறவுகள் தங்களுடைய குடும்பங்களை பிரிந்து தங்களுடைய வாழ்க்கையே தியாகம் செய்து வெளிநாடு எனப்படக்கூடிய வெளி உலகத்தில் பல வேலை பழுவுக்கும் அதே நேரத்துல பல சிரமங்களுக்கும் மத்தியில இந்த பெருநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லோரும் தங்களுடைய ஏனைய சொந்தங்களும் இந்த பெருநாளை சந்தோஷமா கொண்டாட வேணும் அப்படின்னு சொல்லி சில வாழ்த்துக்களை வந்து அவங்களோட ஏனைய சொந்தங்களுக்காக நம்முடைய உதிரணிஃபம் சார்பாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் யார் யாரெல்லாம் நமக்கு நம்முடைய உதிரன் எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வாங்க பார்த்துட்டு வரலாம். ஈத் முபாரக் முபாரக் ஈத் முபாரக். I am Ramsey from Indian. On this Eid ul Adha, many all your prayers be answered by Allah. Believe on him, he will grant your and your heart desire. ഹാപ്പി ഈദുൽ അൽഹ. ജീവിതത്തിൻ്റെ എല്ലാ പ്രതിസന്ധികളിലൂടെയും കടന്നു പോകാൻ അല്ലാഹു നമുക്ക് ശക്തിയും ക്ഷമയും നൽകട്ടെ. എല്ലാവർക്കും എൻ്റെ ബലിപെരുന്നാൾ ആശംസകൾ. താങ്ക് യു. അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. നാൻ ഖത്താറിലിരുന്ന് ഹാരിഷ്. இன்றைய தினம் ஹஜ் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கும் உலக வாழ் மற்றும் இலங்கை வாழ் முஸ்லிம்கள் அனைவருக்கும் எனது இனிய ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அலைக்கும். புனித ஹஜ் பெருநாள் தியாக திருநாள் வாழ்த்துக்கள். அல்லாஹ்வுடன் தனது கீழ்ப்படுதலை நிரூபிக்கும் பொருட்டு இப்ராஹிம் நபி அவர்கள் தனது மகனை தியாகம் செய்த தியாக திருநாள் இது. தியாகத்தின் பெயர் சொல்ல வார்த்தைகள் இனிக்கும் இந்நாளில், கசப்பான எண்ணங்கள் நம்மை விட்டு உலகும் இந்நாளில், உள்ளம் எங்கும் இறைவனின் சிந்தை வெள்ளம் பெருக, வேற்றுமை மறந்து ஒற்றுமையின் வேதத்தில் ஆனந்த ஊஞ்சலில் நெஞ்சம் தள்ளாட, வேற்றுமை மறந்து ஒற்றுமையின் வேதத்தில் ஆனந்த ஊஞ்சலில் நெஞ்சம் தள்ளாட, மதம் வெவ்வேறு ஆனாலும் மனிதர் மனம் ஒன்றுதான் என்ற அடித்தளத்தில் நின்று, மதம் வெவ்வேறு ஆனாலும் மனிதர் மனம் ஒன்றுதான் என்ற அடித்தளத்தில் நின்று உலகில் வாழும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இத்தியாக திருநாள் வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கின்றேன். அமீரம் ரஷீத், அகதியா நகர், யகம்பல. ஈத் முபாரக் முபாரக் ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. என்னுடைய பேர் அன்சாரி. நான் குவைத்தில் வேலை செய்து வருகிறேன். இன்றைய நாள் உலகில் உள்ள அனைத்து இடங்களிலும் புனிதமான ஹஜ் பெருநாளை கொண்டாடி வரும் என் அன்பு கூடிய இஸ்லாமிக உறவுகளுக்கு புனிதமான ஹஜ் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. ஈத் முபாரக். ஈத் முபாரக் முபாரக் ஈத் முபாரக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இலங்கையைச் சேர்ந்த முஹம்மத் மஹதி என்கிற நான் தற்பொழுது குவைத்திலே வாழ்ந்து வருகிறேன். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற அந்த வாழ்த்துகளோடு ஆரம்பிக்கின்ற இந்த ஹஜ் பெருநாள் பல தியாகங்களை நினைவு கூறுவதனால் அந்த பெருநாள் குர்பானிகளும் கொடுக்கப்பட்டு தியாகங்களை நினைவு கூர்ந்து இந்த பெருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த பெருநாளை சந்தோஷமாக மக்கள் கொண்டாட முடியாத ஒரு கொரோனா என்கின்ற கொடூர நிலைமையில் இருந்தாலும் புத்தாடைகள் அணிவித்து சிறுவர்களுடன் குதூகலமாகவும் அவர்களுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி நாங்கள் சில சந்தோஷங்களை ஏற்படுத்தி கொள்வதோடும் இந்த தியாக பெருநாள் திருநாள் எல்லோருக்கும் சந்தோஷமாக அமைய வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் இந்த ஹஜ் பெருநாள் வாழ்த்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈத் முபாரக் முபாரக் ஈத் முபாரக்.
அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் டாக்டர் முகமது நலீம், இலங்கையில் குர்ணாகல் பிரதேசத்தை சேர்ந்தவன். நான் தற்பொழுது ஓமான் நாட்டின் சுகாதார அமைச்சில் பணிபுரிந்து வருகின்றேன். நாம் இன்ஷா அல்லா எதிர்வரும் 20ஆம் தேதி ஓமான் நாட்டில் ஈகை திருநாளான ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாட உத்தேசித்துள்ளோம். அதேபோல் எமது சொந்தங்கள் இலங்கையில் இன்ஷா அல்லா எதிர்வரும் 21ஆம் தேதி ஈகை திருநாளை கொண்டாட திட்டமிட்டுள்ளார்கள். அதேபோல் உலகின் பல பாகங்களிலிருந்து முஸ்லீம்கள் மக்காவுக்கு புனித ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியுள்ளார்கள். அனைத்து முஸ்லீம்களுக்கும் எனது ஈகை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஈத் முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லண்டனிலிருந்து இலங்கையைச் சேர்ந்த பதியுதீன் அப்துசமத் ஆகிய நான் உதிரன் எஃப்எம் சேவையினூடாக இலங்கை வாழ் இஸ்லாமிய உறவுகளுக்காக வேண்டி ஈகை திருநாள் புனித ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் புலகாங்கிதம் அடைகின்றேன். உண்மையில் இந்த ஹஜ்ஜு பெருநாள் தக்பீர், அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரோடு ஆரம்பித்து அதனை தொடர்ந்து தல்பியா லப்பைக், அல்லாஹும்ம லப்பைக், இன்னல் ஹம்த வன் நிஅமத வலக வல் முல்க் லா ஷரீக லக லப்பைக் என்ற தல்பியாவோடு மட்டும் நின்று விடாது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், இறைவனை தொழுதுவிடுங்கள், அதன் பின்னர் நீங்கள் உதுஹியா கூடுங்கள் என்று கூறுகின்ற இந்த தியாக நிகழ்வு எமது இஸ்லாத்தின் தந்தையான நபி இப்ராஹிம் அலைசலாம் அவர்கள் தனது மகனை அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்த அந்த நிலையை, அந்த உணர்வை வெளிப்படுத்தி நிற்கின்றது இந்த ஈதுல் அல்ஹா திருநாள். இத்திருநாளை அல்லாஹுக்காக வேண்டி நாம் எமது நாட்டின் சட்டத்திட்டங்களை ஏற்று அவற்றை மதிப்பளித்து ஏனைய மக்களின் வாழ்வாதாரங்கள் எந்த வகையிலும் பாதிக்காத முறையில் நடந்து கொள்வதும் ஒரு தியாகம்தான். இப்படியான நல்ல பண்புகளை கொண்ட இந்த தியாக திருநாளை அமைதியாகவும் தமது பிள்ளைகளோடும் உற்றார் உறவினர்களோடும் சந்தோஷமாக அமைதியாக கொண்டாட எனது உளங்கனிந்த ஈதில் பெருநாளை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ஆஹிரு தவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஈத் முபாரக். குல்லு ஆம் வந்து பிஹைர் வ ஆஃபியா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நிஜாமுதீன் அல் அசர், கத்தாரிலிருந்து. இறைவனின் கட்டளைக்காக தன்னுடைய மகனையே அறுத்து பலியிட துணிந்த இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் முகமாக இன்றைய தினம் புனித ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடக்கூடிய எனது குடும்ப உறவுகளுக்கும் உலகெங்கிலும் வாழக்கூடிய முஸ்லீம்கள் அனைவருக்கும் எனது புனித ஹஜ்ஜு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். Make dua and stay home, stay safe, be happy with your families. Everything will be fine. Alhamdulillah and Barakallah. Thank you very much. Eid Mubarak, Mubarak, Eid Mubarak. இவ்வாறு வெளிநாட்டிலிருந்து பல உறவுகள் இன்றைய தினம் தியாக திருநாளை கொண்டாடும் அனைத்து முஸ்லிம்களுக்காக வேண்டியும் வாழ்த்துக்களை வந்து சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில உதிரன் எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை அனுப்பியிருந்த அனைத்து வெளிநாட்டு உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை இன்றைய நாள் தியாக திருநாள் கொண்டாடும் அனைத்து இலங்கை வாழ் மற்றும் உலகளாவிய முஸ்லிம்கள் அனைவருக்கும் புனித ஹஜ்ஜு பெருநாள் வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஆர்ஜே ஹஸ்னா ஹனீஃபா. நன்றி உறவுகளே, வணக்கம்.